பயந்து ஓடுவோம். நாம எல்லாம் அடிக்கிறது இல்லையே, நாம தான் அகிம்சைவாதிகள். புல் போட்டு மட்டும் பயப்படுவோம். வாடியை பகிர்க்கமெல்லாம் வாடுவோம். பகிர்க்க வாங்கல மனுஷனுக்கா இல்லை, இதை விட்டுடுங்க. அப்படிலாம் வாட மாட்டேன். இனிமேட்டு ஒருத்தனை நீ அடிச்ச நான் சொல்ல மாட்டேன். செய்வேன் சொல்லுங்க, செய்வேன் சொல்லுங்க, சரியா அப்படின்னீங்கன்னா அடிக்க மாட்டான். அதை விட்டுட்டு நான் அரசாங்கத்தை கேட்பேன் அப்படின்னீங்கன்னா அரசாங்கத்துக்கு அடிக்கவே எந்த வருஷம் காது கேட்பாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சாமி இல்லை, சாமி இல்லை, சாமி இல்லைன்னு சொல்லி எல்லா முதலமைச்சருக்காக குறைஞ்சு போயிடலாம். சாமி இல்லை அப்படிங்கிறத சரி, அப்புறம் என்ன குறைஞ்சு போய் அந்த அந்த கேட்பாரு, அழகா கேட்பாரு. என்னப்பா என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு? படிச்ச டாக்டர் சிஎன்சி ரெட்டி இருக்காரு, அவரால் காப்பாற்ற முடியல பாவம். என்னதுக்கு படிச்சுக்க டாக்டர் தெரியல, டாக்டரால் காப்பாற்ற முடியல. ஆண்டவன் காப்பாற்ற நம்பர் இல்ல, நம்பர் இல்ல, நம்பர் என்ன பண்ணும்? இந்த மதத்துக்கு ஏதாவது பண்ணு, இந்த மனுஷனுக்கு ஏதாவது பண்ணு. பாவம் பாருங்க, இந்த வெயில்ல எங்க அக்காங்க, எங்க தங்கச்சிங்க, எங்க அம்மாங்க, இவ்வளவு பேர் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்து யாருக்காது? அந்த குழந்தைங்களுக்காது. அவங்க வீட்டுல எதுவும் நடந்திருக்காது, அது யாருக்கு நடந்திருக்கூடாதுதான் வந்திருக்காங்க. பாருங்க, இவங்க எல்லாத்துக்கும் மதிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து உணர்வோடு இருக்கோம், தப்பு இல்ல, உணர்ச்சியோடு இருப்போம். நமக்கு என்னைக்கு உணர்ச்சி வருதோ அன்னைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட வர மாட்டோம். என்னங்க அண்ணன் சொன்னாரு, 12 கோடி, நீ எத்தனை கோடி இருக்க? அவன் 1 கோடி, நம்ம எத்தனையோ கோடி நாம இருக்கோம். ஆனா ஒரே விஷயம், அவனுக்கு வெள்ளிக்கிழமான போறதுக்கு மசூதி இருக்கு. நான் அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்தன் நாட்டுக்கு அவனை தப்பிக்க ஒரு கிறிஸ்தனுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த கிறிஸ்தவனும் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வருது அக்கல்ல போட்டு போட்டுவான். பைபிள் என்ன தெரிய பண்ணுங்க, அந்த படிப்பாரு. இவன் போரை பண்ணுவான், அக்கல் வச்சு போட்டுவான் ஞாயிற்றுக்கிழமை தான். முஸ்லீம் பாருங்க, பயோ பேதம்